பஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை கேப்சர் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வீடியோவாக கிடையாது, பிக்சர் அப்படி கேப்சர் பண்ண போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் நிறைய யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்னு ஒரு வீடியோ ரெக்கார்ட் இருக்குது, அதிலே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்குது. ஸோ இது நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணாமல் உங்கள் கம்ப்யூட்டர்லேயே அந்த இதை பண்ணலாம், எல்லா கம்ப்யூட்டர்லேயும் பண்ணலாம். இது அந்த ஆப் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம ஆப் வந்து அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு. பெயிண்ட்டில் எப்படி கேப்சர் பண்ண முடியும் நீங்கள் இப்போ கேட்கலாம். பெயிண்ட்டில் நம்ம நிறையா ட்ராயிங்ஸ் அது மாதிரி தான் பண்ணுவோம். பட் ஆனால் இது வந்து சிம்பிளாக பண்ணலாம். இது எல்லா கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும், பிசியும் ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த விண்டோஸ் 10 இருந்தாலும் சரி, 7, 8 இது மாதிரி நீங்கள் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா F1 அந்த கீயில், இந்த கீ சொல்கிற மாதிரி F11 F2 அது பக்கத்திலே இருக்கும் பாருங்கள், பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது PRTSER. நான் அது உங்களுக்கு ஃபோட்டோவே எடுத்து நான் உங்கள் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு எதுவும் தெரியாது. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணால் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பெயிண்ட்டை சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பெயிண்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இங்கே இருக்க பேஸ்ட் ஆப்ஷனும் கொடுக்கலாம், இல்லை ஷார்ட்கட்டாக Ctrl+V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ட்ரா பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ கேவலமாக இருக்கும் ட்ராயிங், அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. இது மவுஸில் பண்ணுறதுனா கொஞ்சம் எனக்கு வராது. இந்த டிராயிங் நல்லாவே எனக்கே தெரியும், நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணேன். ஸோ இது மாதிரி நீங்கள் டிராயிங்கும் பண்ணிக்கலாம், எக்கச்சக்க ஆப்ஷன்ஸும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், சும்மா சேவ் பண்ணால் போதுண்ணா, இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபைலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சேவ்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை இங்கே இருக்க பார்த்தீங்களா உங்களுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் பற்றி அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அதை சேவ் பண்ணணும்னு காட்டும். நான் இதில் சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் PNG அது மாதிரி JPG இதில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க, கிஃப்டில் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் JPG தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இவ்வளோ சிம்பிளான ட்ரிக்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து நிறையா தேவைப்படும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நான் ஏன் பெல் பட்டனில் கிளிக் பண்ண சொல்கிறேன்னா அது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது. அதாவது நீங்கள் நெட் ஆன் பண்ணால் என்னோடய வீடியோஸ் தெரியாது. அப்புறம் எப்படி நம்ம சேனலோட நீங்கள் கரண்ட் அப்டேட்ஸில் இருப்பீங்க? ஸோ அதுக்காக நீங்கள் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுறது இல்லாமல் அதில் ஆல்னு கொடுத்துருங்க. ஏன்னா நன் பர்சனலாக கொடுத்தீங்கன்னா சில வீடியோஸ் மட்டும்தான் வரும், அது நன் கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ வராது. நீங்கள் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன், நீங்கள் நெட் ஆன் பண்ண உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அவ்வளோதான். And thank you for watching. So bye.